ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சாபிஸ் வ்ளாக். இன்றைக்கி சாபிஸ் வ்ளாகில் ஈத் மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஈதுக்கு பார்த்தீங்கன்னா நேட்டிவ்க்கு போயிடுவோம், ஆனால் இந்த வருஷம் வந்து நேட்டிவ் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதே போல் மெஹந்தியும் பார்த்தீங்கன்னா வைக்காமல் நம்ம இந்த டைம் மருதாணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கார்டனில் பார்த்தீங்கன்னா மருதாணி செடி இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் மருதாணி பறிச்சுட்டு இருந்தேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா வீட்லேயே தொழுதாச்சு. தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம், பூரி அப்புறம் ஜவ்வரிசி பாயாசம். இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு அது வந்து பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆனதுமே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு காலையில் சாப்பிட்றது தான் பிளான். நாங்கள் இங்கேருந்து பூரியும் பாயசமும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து பாயசமும் கரிசாலனாவும் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்ததுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு மெனு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, அப்புறம் டொமேட்டோ ஜாம் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாமே தான் எங்களுக்கு லஞ்சுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் கொடுக்குறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருந்தோம். லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெசன் நாட்க்கு நான் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாவில் ஒரு பேஜில். ஸோ அதுலேருந்து வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ரெசன் நாட்டில் ஒரு ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சு, அது வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் பக்ரீத்காக பர்ச்சேஸ் பண்ணது தான், ஆனால் இது கரெக்டாக பக்ரீத் அன்னைக்கு தான் என் கைக்கே வந்து சேர்ந்துச்சு. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஈத் எனக்கு இப்படி தான் போச்சு. ஈவினிங் அப்படியே கொஞ்சம் வெளியே போகலான்னு பார்த்தோம், ஆனால் கொஞ்சம் வேலை இருந்தனால போக முடியல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.